பொதுக்காலத்தினுடைய 27வது வாரத்தினுடைய புதன்கிழமையாகிய இன்றைக்கு கலாத்திய நூலினுடைய 2 அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 2 இறைவார்த்தைகள் 1-2 மற்றும் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டுமென்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் நான் போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்துதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோபின் ஆள்கள் சிலர் வரும் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்து விட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே. அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி மாக்கே. லூக்கா நற்செய்தி 11வது பிரிவு 11 முதல் 4 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு ஓரிடத்திலே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்களது அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்களது பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. பேதுருவினுடைய மனநிலை சுவாபம் வேறு, பவுலடிகளாருடைய மனநிலை சுவாபம் வேறு. இருவரும் இரு தூண்களாய் இருந்தாலும் இருவரும் மனநிலை அளவிலே ஒன்று பட்டவர்கள் என்று சொல்ல இயலாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட திருதூதராகிய பேதுரு அழைக்கப்பட்டவராய் இருந்த போதிலும் கூட, நீ பாறை, உன்மீது நான் என் திரு அவையை கட்டுவேன் என்று ஆண்டவர் அறிவித்த போதிலும் கூட தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்தினார். சற்று கோழையாகவே இருந்தார். எனவே அவரை குறித்து பேசிய போது, ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது, அவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கையும் நாம் அறிய பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அவர் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலே அவர் கூறுகின்றார், கேபா சற்றே அஞ்சுகின்றார், பிற இனத்தாரோடு உண்டு வந்த அவர் யூதர்கள் வந்த பின்னர் அஞ்சி அவர் அந்த இடத்தை விட்டு அகன்று போகின்றார். யூதர்களும் இந்த வெளிவேடத்திலே அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்ணபாவை கூட கவர்ந்து விட்டது. அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கின்றீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று நான் கேட்டேன் என்று அவர் கூறுகின்றார். பலவீனத்திலே இருக்கின்ற பேதுருவை பவுலடிகளார் அவர் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி, அவர் செய்தது தவறு என்பதை சொல்லிக்காட்டி அவரை கண்டிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். யார் பலவீனராயிருந்து கோழையாயிருந்து யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டுவது அல்லது எடுத்து சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. உண்மையான இதய பற்றுதலோடு, நல்ல உறவோடு, அன்போடு பிறர் தவறு செய்கின்ற பொழுது, ஒருவேளை அவர்கள் அறிந்து செய்கின்றார்களா, அறியாமல் செய்கின்றார்களா, பலவீனத்திலே செய்கின்றார்களா அல்லது கோழையான மனநிலையிலே செய்கின்றார்களா என்பது நமக்கு முக்கியமல்ல. அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுவது என்பது உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனுக்கு உரிய அழகு. அதை எடுத்து சொல்ல வேண்டிய பக்குவத்திலே, எடுத்து சொல்ல வேண்டிய முறையிலே எடுத்து சொல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுமேக்கும் கடமை உண்டு என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். வாழ்ந்த காலத்தில் இயேசு கூட யூத மறையை பின்பற்றி வந்த சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்கள் இவர்கள் எல்லாம் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை பார்த்து சுட்டிக்காட்டி, நீங்கள் செய்வது தவறு, ஒரு மறையிலிருந்து நம் மறைக்கு கொண்டு வருவதிலே ஆர்வம் காட்டுகின்றீர்கள், அதன் பின்னர் அவனை நீங்கள் அப்படியே விட்டு விடுகின்றீர்கள். நீங்கள் வெளிப்புறத்தை தூய்மையாக்குகின்றீர்கள், உள்புறத்தையோ நீங்கள் அநீதி அக்கிரமத்தினால் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள் என்பது போன்ற எல்லா நிலைகளில் வாழ்ந்தவர்களுடைய தவறுகளை, பலவீனத்தை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி, இது தவறு, இது பாவம் என்று அவர் எடுத்து சொல்வதை நாம் அவருடைய நற்செய்தி நூல்களிலே, அவரை குறித்த நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் கோழைகளாய், பலவீனர்களாய், அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்ய விழைகின்ற பொழுது அந்த தவறை நேரடியாக முகமுகமாக அவர்களிடம் உரிய
முறையிலே நாம் அவர்கள் புரிகின்ற வகையிலே அல்லது அவர்கள் ஒத்துக்கொள்கின்ற நிலையிலே நாம் எடுத்து சொல்ல விழைவோமையானால் நல்ல உறவும் ஏற்படும், நல்ல பண்பாடும் பக்குவமும் ஏற்படும். அதுவே உண்மையிலேயே நம்மை கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம். இந்த சிந்தனையோடு இனிய நாளாய் இதை நாம் மாற்றுவோம். இணைந்திருங்கள், கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.